Hello everyone, in the video we will present continuous tense. So already we have two charts, Janta hai konu paatho, sakta konu paatho. Adhe chart marudha ingiyo varapodhu, and the nadul irukkira and the janta illa sakta andra word mattu eduthittu, raha, rahi, rahe andra word seetha porom. Okay, vera endha changes ume kadaiyadhu. Eppum pola, me kku vandhu hu, thummukku ho, baaki kallam vandhu he andra auxiliary verb dhaan seethi pesa porom. So, naan appadiingiradhu aana irundhadhuna, adhaadhu neenga video paakkuravanga oru aana irundhinga, in the first formula va copy pannikonga, me plus verb plus raha hum. Okay, in the edathula vandittu sakta sakti sakte nu padichom, adukku badhila ipo vandu raha rahi rahe nu poda porom. Okay, present continuous tense ku idhe video paathittu irukanga, neenga oru penna irundhinga idha copy pannikonga. Okay, so இது சொல்லும்போது ஒண்ணும் கிடையாது. இப்ப ஆவோ அப்படினு படிச்சிருந்தாலும் சரி, ஆனா அப்படினு நீங்க வெர்ப்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அந்த நா சவுண்ட் இல்ல ஓ சவுண்ட் அதை எடுத்துட்டு ஆ ஜா லே தே அத மட்டும் தான் இப்ப சேர்த்த போறோம். ஓகே, சோ நான் வருகிறேன் அப்படினு நீங்க சொல்லும்போது ஒரு ஆனா இருந்தீங்கனா மே ஆ ரஹா ஹூம். இதே ஒரு பெண் சொல்லும்போது மே ஆ ரஹி ஹூம். ஓகே, அடுத்தது தும் அப்படிங்கறது ஒரு ஆண் சொல்லும்போது, நம்ம ஒரு ஆணை கை காட்டி நீ அப்படின்னு சொல்லும்போது தும் ஆ ரஹே ஹோ, நீ வருகிறாய் அப்படின்னு சொல்றது. இதே வந்து ஒரு பெண்ணை சொல்லும்போது தும் ஆ ரஹி ஹோ, தும் ஆ ரஹி ஹோ. இதே வந்து இவன் அவன் வரும்போது ய அல்லது வஹ, ய இவன் வருகிறான்னா ய ஆ ரஹா ஹே, அவள் வருகிறாள்னா வ ஆ ரஹி ஹே. இதே வந்து இவர்கள் அவர்கள் நாங்கள் நீங்கள் அது வரும்போது ஏ வே ஹம் ஆப். ஸோ இது கூட வந்துட்டு ரஹேன்றது தான் சேர்த்துணும். அது கூட ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ளூரல்னு இண்டிகேட் பண்ணுறக்காக இங் சவுண்டை சேர்த்திக்கிறோம். எப்பவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ளூரல் இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த இங்குன்ற சவுண்டு. பட் அது வந்து சொல்லும்போது அது கேட்கவே கேட்காது, எல்லாமே வந்து ஹே அப்படின்றது தான் கேட்கும். ஸோ நல்லா நான் வச்சுக்கணும், மேக்கு ஹூ தும்முக்கு ஹோ பாக்கி எல்லாத்துக்குமே வந்து ஹே அப்படி நான் வச்சுக்கோங்க. ஸோ இவர்கள் வருகிறார்கள்னா ஏ ஆ ரஹே ஹே, நாங்கள் வருகிறோம்னா ஹம் ஆ ரஹே ஹே, நீங்கள் வருகிறீர்கள்னா ஆப் ஆ ரஹே ஹே. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எந்த ஃபார்மாக இருந்தாலும், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சக்தா ஜாந்தா அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லி யூஸ் பண்ணும்போதும் சரி, இந்த இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் கொடுப்போமே தவிர வேறு எதுவும் மாறாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆணை சொல்லும்போது சக்தா அப்படின்னு சொல்லுவோம், பெண்ணை சொல்லும்போது சக்தி, தும் அண்ட் வந்து ரெஸ்பெக்ட் ப்ளூரல், இது வரும்போது சக்தேன்னு சொன்னோம். ஓகே, சக்தா சக்தி சக்தே அவ்வளோதான் வரும். அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ரஹா ரஹி ரஹே அவ்வளோதான். இதே வந்து ஜாந்தா வரும்போது ஜாந்தா ஜாந்தி ஜாந்தே. ஸோ இந்த மாதிரி மூணு மூணு வேர்ட்ஸ் தான் வந்து மாறும். மாஸ்குலைன் ஜெண்டர் வரும்போது ஜாந்தா, அதே மாதிரி தும் ப்ளூரல் ரெஸ்பெக்ட் வரும்போது ஜாந்தே, ஃபெமினைனை சொல்லும்போது ஜாந்தி அவ்வளோதான். ஓகே, ஸோ தும்ல மட்டும் அந்த ஆண்பால் பெண்பாலுங்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆணை சொல்லும்போது ஜாந்தே சக்தே ரஹே அப்படின்னு சொல்லுவோம், இதே பெண்ணை சொல்லும்போது ரஹி சக்தி ஜாந்தி அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எந்த வேர்ப் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பேசிக் சவுண்ட், அதாவது ஆ ஜா லே தே கர் கரீது அதை மட்டும் சேர்த்திட்டு இதை அப்படியே யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதே ஃபார்முலாவை நான் ஹிந்தி ஃபாண்ட்ஸில் அப்படியே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஹிந்தி ஃபாண்ட்டில் அப்படியே காப்பி பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வேர்ப் உங்களுக்கு வந்து ஒரு மீனிங்கே தெரில அப்படின்னா கூட நீங்கள் டிக்ஷனரியில் வந்து அதை டைப் பண்ணி அந்த வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு அதோட பேசிக் சவுண்டு, இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு வேர்ட் வந்துட்டு இப்போ நீங்கள் பேஜோ அப்படின்னா பேஜ் அந்த ஓ சவுண்ட் மட்டும் எடுத்துட்டால் போதும், இல்லை நா சவுண்ட் வச்சுருந்துச்சுன்னா அந்த நா சவுண்ட் மட்டும் எடுத்துட்டால் போதும். ஆனா ஜானா தேனா கரீதுனா பேஜ்னா அந்த மாதிரி நா சவுண்ட்ஸ் இல்லை ஓ சவுண்டில் தான் இருக்கும். அந்த நா அண்ட் ஓ எது இருந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு இதை போட்டோம்னா போதும். ஓகே, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல. ஸோ நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது, நெகி அப்படின்றது சேர்த்துனோம்னா போதும், அதுதான் வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மே, மேக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ரஹா அல்லது ரஹி எப்படி வேணாலும் போடலாம். ஸோ ஆணை சொல்லும்போது ரஹா, அது ரஹின்னு வரும்போது பெண்பால். ஓகே, இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ மே ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ரஹா அல்லது ரஹி ஹூம். ஓகே, நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்லும்போது மே ஆ ரஹா ஹூம், ஒரு பெண் சொல்லும்போது மே ஆ ரஹி ஹூம். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மே ஜா ரஹா ஹூம் அல்லது மே ஜா ரஹி ஹூம். நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எடுக்கிறதுக்கு என்ன படித்தோம், லோ அப்படின்னு படித்தோம். ஸோ அந்த துணைக்கால் மட்டும் எடுத்துகிட்டு லே அப்படின்றத எடுத்துக்கிறோம். மே லே ரஹா ஹூம் இல்லைன்னா மே லே ரஹி ஹூம், ஒரு பெண் சொல்லும்போது மே லே ரஹி ஹூன்னு சொல்லணும். நான் பேசுகிறேன் அப்படின்னா பேசுவதுக்கு என்ன, போலோ. ஸோ போல் ஓ ஓ சவுண்ட் எடுத்துட்டோம். மே போல் ரஹா ஹூம் இல்லைனா மே போல் ரஹி ஹூம். நான் பார்க்கிறேன் மே தேக் ரஹா ஹூம் இல்லைனா மே தேக் ரஹி ஹூம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆண்பாலாக இருந்தால் ரஹா மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஹின்றது மட்டுமே காப்பி பண்ணுங்கள். ஓகே, நானுக்கு மட்டும் இந்த ரூல். நான் வருவதில்லை, நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் வருவதில்லை அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ்க்கு ஒன்றும் கிடையாது, நெஹின்னு சேர்த்துனோம்னா போதும். மே நிஹி ஆ ரஹா ஹூம், இதே ஒரு பெண் சொல்லும்போது மே நிஹி ஆ ரஹி ஹூம். ஓகே, ஸோ இந்த நெஹி யூஸ் பண்ணும்போது மட்டும் சில பேர் வந்து இது இந்த பக்கம் போடுவாங்க, அப்போ வந்து இந்த ஆக்சிலரி வேர்பான ஹூ ஹோ ஹே எல்லாம் சேர்த்தாமையே பேசுவாங்க. சேர்த்தி பேசுனீங்கனாலும் தப்பு கிடையாது, சேர்த்தாமையும் பேசுகிற ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மே ஆ நிஹி ரஹி அப்படிம்பாங்க, மே நெஹி ஆ ரஹி ஹோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அந்த வேர்பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நிஹி போடுவாங்க, அது ஒரு ஸ்டைல் இருக்குது. சில ரீஜன்ஸில் இந்த மாதிரியும் பேசுவாங்க, மே ஆ நெஹி ரஹி அப்படிம்பாங்க, அந்த ஹூன்றதை சொல்லவே மாட்டாங்க. நெகட்டிவ்ஸ்க்கு மட்டும் இது. ஓகே, ஸோ இதே ஒரு ஆண் சொல்லும்போது மே ஆ நெஹி ரஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் போவதில்லை மே நெஹி ஜா ரஹா ஹூம், ஒரு பெண் சொல்லும்போது மே நெஹி ஜா ரஹி ஹூம். நான் எடுப்பதில்லை அப்படின்னா மே நெஹி லே ரஹா ஹூம் அல்லது மே நெஹி லே ரஹி ஹூம். நான் பேசுவதில்லை மே நெஹி போல் ரஹா ஹூம், மே நெஹி போல் ரஹி ஹூம். நான் பார்ப்பதில்லை மே நெஹி தேக் ரஹா ஹூம், மே நெஹி தேக் ரஹி ஹூம். ஓகே, ஸோ அந்த வேர்ப் அந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுனா போதும். மே ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹா ஹூம் ஒரு ஆணுக்கு, மே ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹி ஹூம் ஒரு பெண்ணுக்கு. ஓகே, அடுத்தது தும். தும்மோட ஃபார்முலா என்ன, தும் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹே ஹோ இல்லைன்னா வந்து தும் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹி ஹோ. நீ செய்கிறாய் அப்படின்னு ஒரு ஆணை பார்த்து சொல்லும்போது தும் கர் ரஹே ஹோன்னு சொல்லணும், தும் கர் ரஹே ஹோ. இதே நீ செய்கிறாய்ங்கிறது ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது தும் கர் ரஹி ஹோன்னு சொல்லணும். ஓகே, கரோ. ஸோ கர் ஓ, அந்த ஓ சவுண்ட் எடுத்துடணும். இல்லை கர்ணான்னு படிச்சிருந்தீங்கன்னா கர் நா அப்படின்னா ந சவுண்டை எடுத்துடணும். தும் கர் ரஹே ஹோ இல்லைன்னா தும் கர் ரஹி ஹோ. நீ அனுப்புகிறாய் அப்படின்னா தும் பேஜ் ரஹே ஹோ இல்லைன்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது தும் பேஜ் ரஹி ஹோ. பேஜ், ஓகே, பேஜ் இஜ்ஜு சவுண்டு வரணும். நீ கொடுக்கிறாய் அப்படின்னா தும் தே ரஹே ஹோ, இது வந்து தே சவுண்ட் டிஹெச் வரணும். ஓகே, தே, தும் தே ரஹே ஹோ இல்லைன்னா தும் தே ரஹி ஹோ. நீ வாங்குகிறாய், நீ வாங்குகிறாய் காசு கொடுத்து வாங்குறது அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மீனிங்கில் எடுத்திருக்கேன். தும் கரீத் ரஹே ஹோ அல்லது தும் கரீத் ரஹி ஹோ. நீ சொல்கிறாய் தும் கே ரஹே ஹோ அல்லது தும் கஹ் ரஹி ஹோ. ஓகே, தும் கஹ் ரஹே ஹோ இல்லைனா தும் கஹ் ரஹி ஹோ. அதே சென்டென்சஸோட நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். நீ செய்வதில்லை அப்படின்னா தும் நெஹி கர் ரஹே ஹோன்னு சொல்லலாம், ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது தும் நெஹி கர் ரஹி ஹோ. சில பேர் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த நெஹியை வந்து இந்த பக்கம் போட்டும் பேசுவாங்க, தும் கர் நெஹி ரஹே, தும் கர் நெஹி ரஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது பெரும்பாலான பேர் வந்து பார்த்தோம்னா இந்த ஆக்சிலரிஸான ஹூ ஹோ ஹே அதை வந்து சொல்லவே மாட்டாங்க. ஓகே, தும் கர் நெஹி ரஹே, தும் கர் நெஹி ரஹி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ அனுப்புவதில்லை தும் நெஹி பேஜ் ரஹே ஹோ அல்லது தும் நெஹி பேஜ் ரஹி ஹோ. நீ கொடுப்பதில்லை தும் நெஹி தே ரஹே ஹோ
அல்லது தும் நிஹி தே ரஹி ஹோ. நீ வாங்குவதில்லை, தும் நிஹி கரீத் ரஹே ஹோ அல்லது தும் நிஹி கரீத் ரஹி ஹோ. நீ சொல்வதில்லை, தும் நிஹி க ரஹே ஹோ அல்லது நீ தும் நிஹி க ரஹி ஹோ. ஓகே, ஸோ அவன்னா வந்து வஹ், அதோட ஃபார்முலா வந்து வ ப்ளஸ் ரஹா ப்ளஸ் ஹே. அவன் கொண்டு வருகிறான், அவன் கொண்டு வருகிறான் அப்படின்னா வ லா ரஹா ஹே. ஸோ கொண்டு வா அப்படின்னா லாவோ, கொண்டு வருவதுக்கு வந்து லாவோ அப்படின்னு படித்தோம், கொண்டு வான்னா லாவோ. ஸோ அந்த ஓ சவுண்ட் எடுத்துகிட்டு லா அப்படின்றத மட்டும் சேர்த்திக்கிறோம். வ லா ரஹா ஹே, கொண்டு வருவது வந்து லானா. ஸோ அந்த நா சவுண்ட் எடுத்துகிட்டு லா அப்படிங்கிறது மட்டும் சேர்த்துறோம். வஹ் லா ரஹா ஹே, அவன் கொண்டு வருவதில்லை. வஹ் நிஹி லா ரஹா ஹே, வஹ் நிஹி லா ரஹா ஹே. அவன் பாடுகிறான். வஹ் கா ரஹா ஹே, இது வந்து கா சவுண்ட் வரணும், ஜிஏ. ஓகே, ஜிஏஏ அந்த சவுண்ட் வரணும், கா கா. வஹ் கா ரஹா ஹே, அவன் பாடுவதில்லை. வஹ் நிஹி கா ரஹா ஹே, ஓகே கா ரஹா ஹே, வ நிஹி கா ரஹா ஹே. ஸோ இது சொல்லும்போது வ கா நிஹி ரஹா அப்படியும் சொல்லலாம். அவன் ஆடுகிறான், ஆடுவதுக்கு வந்து நாச்சோ. ஓகே, நாச்சோ. ஸோ அந்த இடத்துல ஓ சவுண்ட் எடுத்துகிட்டு நாச் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணுறோம். அவன் ஆடுகிறான். வ நாச் ரஹா ஹே, வ நாச் ரஹா ஹே. அவன் ஆடுவதில்லை. வஹ் நிஹி நாச் ரஹா ஹே, வஹ் நிஹி நாச் ரஹா ஹே. இவன் கேட்கிறான். ஸோ இவன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவன்னா என்ன படிச்சிருக்கோம், யஹ். ஸோ அதே ஃபார்முலாவில் அந்த அவன் வஹ்னு படித்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு யஹ் போட்டோம்னா போதும். ஸோ கேட்கிறான் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தால், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேல் அப்படிக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, பூச்சோ மாங்கோ. ஒரு விஷயம், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பூச்சோ அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணோம். இதே வந்துட்டு ஒரு பொருளை கேட்டு வாங்குவது இல்லை ஒரு பெர்மிஷன் பெற்றுக்கொள்வது அந்த மாதிரி, கேட்டு வாங்குவது கெட்டு பெறுவது அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆங்கிளில் வரும்போது மாங்கோங்கிறது தான் யூஸ் பண்ணோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, பூச்சோ வேறு மாங்கோ வேறு. ஸோ ஆனால் தமிழில் நம்ம ரெண்டுமே வந்துட்டு கேல் அப்படின்னு சொல்லிடுறோம், பட் இருந்தாலும் ஹிந்தியில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இவன் கேட்கிறான், ஒரு விஷயத்தை அவன் கேட்குறான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ பூச்சோ அப்படின்றது தான். ஸோ பூச் ஓ, ஓ சவுண்ட் எடுத்துடலாம். இவன் கேட்கிறான், ய பூச் ரஹா ஹே, ய பூச் ரஹா ஹே. இவன் கேட்பதில்லை, ய நிஹி பூச் ரஹா ஹே, ய நிஹி பூச் ரஹா ஹே. இவன் கேட்கிறான் அப்படிங்கிறது பொருளாக இருந்துச்சு அப்படின்னா மாங்கோ, பொருளுக்கு வந்து மாங்கோ, மாங் ஓ. ஓகே, மாங்கு மாங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ப்ரனன்சியேஷன்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸி ஆயிரும். இவன் கேட்கிறான், ய மாங் ரஹா ஹே, ய மாங் ரஹா ஹே. இவன் கேட்பதில்லை, ய நிஹி மாங் ரஹா ஹே இல்லைன்னா ய மாங் நிஹி ரஹா அப்படியும் சொல்லலாம். அடுத்தது அவள், அவள்னா வஹ் அப்படின்னு படித்தோம். ஸோ ஃபார்முலா வந்து வ ப்ளஸ் ரஹி ப்ளஸ் ஹே. ஓகே, அவள் எழுதுகிறாள், அவள் எழுதுகிறாள் அப்படின்னா எழுது அப்படின்னா லிக்கோ அப்படின்னு படித்தோம். அதில் ஓ சவுண்ட் லிக், ஓ ஓ சவுண்ட் எடுத்துட்டோம், லிக் அப்படின்றது வருது. வஹ் லிக் ரஹி ஹே, வஹ் லிக் ரஹி ஹே. அவள் எழுதுவதில்லை, அவள் எழுதுவதில்லை. வஹ் நிஹி லிக் ரஹி ஹே, வஹ் நிஹி லிக் ரஹி ஹே. அவள் படிக்கிறாள், வஹ் பட் ரஹி ஹே. ஓகே, இது வந்து பட், இட் சவுண்டில் சொல்லணும், பட். வஹ் பட் ரஹி ஹே. ஸோ படிப்பது வந்து படோ, படி அப்படின்னா படோன்னு சொல்லணும். ஸோ படோ அப்படில பட் ஓ, பட் ஓ சவுண்ட் எடுத்துட்டா பட் மட்டும் இருக்குது. வஹ் பட் ரஹி ஹே, அவள் படிப்பதில்லை. வஹ் நிஹி பட் ரஹி ஹே, வஹ் நிஹி பட் ரஹி ஹே. அவள் நடக்கிறாள், நடப்பது வந்து சலோ. ஓகே, நட அப்படின்னா சலோ, சல் ஓ. ஸோ சல் மட்டும் எடுத்துக்கிறோம். வஹ் சல் ரஹி ஹே, வஹ் சல் ரஹி ஹே. அவள் நடப்பதில்லை,
वह नहीं चल रही है, वह नहीं चल रही है. इवल ओडुगिराल, ओडुवது வந்து दौड़ो, ओके दौड़ो. यह दौड़ रही है, सो दौड़ोल வந்து दौड़ அப்படின்றது மட்டும் எடுத்துக்கறோம். यह दौड़ रही है. इवल ओडुவதில்லை, यह नहीं दौड़ रही है, यह नहीं दौड़ रही है. इवल पोडुगिराल, यह डाल रही है, यह डाल रही है. सो पोडुவது வந்து डालो, ओके डाल ओ, அதனால டால் மட்டும் எடுத்துட்டு ய டால் ரஹி ஹே. இவள் போடுவதில்லை, ய நிஹி டால் ரஹி ஹே, ய நிஹி டால் ரஹி ஹே. அவர்கள் அப்படின்னா வே, ஸோ வே பிளஸ் வ பிளஸ் ரஹே பிளஸ் ஹே, ஓகே. ஸோ தும்முக்கு வந்துட்டு ரஹே, அதுக்கப்புறம் வந்து ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட்க்கும் வந்து ரஹே தான். வே ப்ளஸ் வ ப்ளஸ் ரஹே ப்ளஸ் ஹே. அவர்கள் வைக்கிறார்கள், வைப்பதுக்கு வந்துட்டு ரக்கோ அப்படின்னு படித்தோம். ஸோ ரக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். வே ரக் ரஹே ஹே, வே ரக் ரஹே ஹே. அவர்கள் வைப்பதில்லை, வே நிஹி ரக் ரஹே ஹே, வே நிஹி ரக் ரஹே ஹே. அவர்கள் கூப்பிடுகிறார்கள், கூப்பிடுவதுக்கு வந்து புலாவோ அப்படின்னு படித்தோம். ஸோ புலாவோ, ஓ சவுண்ட் எடுத்துட்டோம், புலா. வே புலா, இது வந்து பூ சவுண்ட் வரணும், பி சவுண்ட், ஓகே புலா. வே புலா ரஹே ஹே, வே புலா ரஹே ஹே. அவர்கள் கூப்பிடுவதில்லை, வே நிஹி புலா ரஹே ஹே, வே நிஹி புலா ரஹே ஹே. அவர்கள் சாப்பிடுகிறார்கள், வே கா ரஹே ஹே. ஸோ இது வந்து கா, கேஹெச்ஏ, கா சவுண்ட் வரணும். கேஹெச்ஏஏன்னு சொன்னோம்னா கரெக்டாக வரும், கா, ஓகே கா. அப்படியே பாடுவதுக்கு வந்து பார்த்தது வந்து கா, ஓகே இது வந்து கா. வே கா ரஹே ஹே, வே கா ரஹே ஹே. ஸோ அவர்கள்னு சொல்லும்போது வே லோகுன்னு கூட சொல்லலாம், ஓகே. அதே மாதிரி இவர்கள் சொல்லும்போது ய லோக். அவர்கள் சாப்பிடுவதில்லை, வே நிஹி கா ரஹே ஹே, வே நிஹி கா ரஹே ஹே. இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், ஸோ இவர்கள் ஏ அப்படின்ற சவுண்டை யூஸ் பண்ணுறோம். பயன்படுத்துவதுக்கு வந்து உபயோக் கரோன்னு படித்தோம், உபயோக் கரோ. ஸோ அந்த கரில் இருக்க ஓ சவுண்ட் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ உபயோக் கர் அப்படின்றது தான் யூஸ் பண்ணோம். ஏ உபயோக் கர் ரஹே ஹே, ஏ உபயோக் கர் ரஹே ஹே. ஸோ பயன்படுத்துவதற்கு வந்து இஸ்தமால் கரோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணோம்னாலும் ஓகே தான். ஏ இஸ்தமால் கர் ரஹே ஹே அப்படின்னு சொல்லலாம், இஸ்தமால், ஓகே. இவர்கள் பயன்படுத்துவதில்லை, ஏ உபயோக் நிஹி கர் ரஹே ஹே, ஏ உபயோக் நிஹி கர் ரஹே ஹே. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரே வேர்பு ரெண்டு வார்த்தை வரும்போது அந்த வேர்டோட நெகட்டிவ் வேர்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, மத் நிஹி எல்லாம் நடுவில் போட்டோம்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏ நெஹி உபயோக் கர் ரஹேஹேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இருந்தாலும் நடுவில் போட்டோம்னா கேட்குறக்கு நம்ம லாங்குவேஜ் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ஓகே. ஸோ எப்படி நம்ம வந்து மத் அப்படிங்கிறத நடுவில் போட சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபோன் கரோ அப்படின்னா ஃபோன் மத் கரோ, ஃபோன் பண்ணுனா ஃபோன் கரோ, ஃபோன் பண்ணாதே அப்படின்னா ஃபோன் மத் கரோ. மத் ஃபோன் கரோன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் இந்த மாதிரி ஒரு வேர்பு ஆனால் வார்த்தை ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் ஹிந்தியில், அந்த மாதிரி வரும்போது இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் மத் நெஹி ந அதெல்லாம் நடுவில் போட்டு பேசினோம்னா கேட்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஏ உபயோக் நெஹி கர் ரஹே ஹேனும் சொல்லலாம், ஏ நெஹி உபயோக் கர் ரஹே ஹேனும் சொல்லலாம். ஸோ இந்த உபயோக் கரோக்கு பதிலாக நம்ம வந்து இஸ்தமால் கரோ அப்படிங்கிற வேர்டு போட்டு ஏ இஸ்தமால் நெஹி கர் ரஹே ஹேனும் சொல்லலாம், ஏ நெஹி இஸ்தமால் கர் ரஹே ஹேனும் சொல்லலாம், ஓகே. ஆல்ரெடி நான் வந்து இந்த மாதிரி பேசிக் வேர்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன், 40 வேர்ப்ஸ் பக்கம் நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு தான் எல்லா சென்டென்ஸும் ஆல்மோஸ்ட் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வேர்ப்ஸ் இருக்குது, அதோடய லிஸ்ட் நான் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன், ஓகே. இவர்கள் காத்திருக்கிறார்கள், இவர்கள் காத்திருக்கிறார்கள். ஸோ காத்திருப்பதுக்கு வந்து இன்தசார் கரோ அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ இன்தசார் கரோ, ஸோ அந்த கரில் இருக்க ஓ சவுண்ட் மட்டும் எடுத்தால் போதும். ஏ இன்தசார் கர் ரஹே ஹே, ஏ இன்தசார் கர் ரஹே ஹே.
இவர்கள் காத்திருப்பதில்லை, இவர்கள் காத்திருப்பதில்லை, ஏ இன்தசார் நெஹி கர் ரஹே ஹே. ஸோ இந்த நெஹி வந்துட்டு இந்த பக்கம் போட்டும் பேசலாம், ஏ நெஹி இன்தசார் கர் ரஹே ஹேன்னு சொல்லலாம். பட் எப்பவுமே வேர்ப்ஸ் ரெண்டு வார்த்தை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நடுவில் போட்டோம்னா கேட்குறக்கு நல்லாயிருக்கும். ஓகே. அடுத்தது நாங்கள். நாங்கள்னா வந்து ஹம். ஸோ ஹம்மோட ஃபார்முலா ஹம் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ரஹே ப்ளஸ் ஹே. ஓகே. நாங்கள் தயார் செய்கிறோம். நாங்கள் தயார் செய்கிறோம். ஸோ தயார் செய்வதுன்னா தயார் கரோ. ஸோ இது வந்து தை அப்படின்னு தான் எழுதுவோம், பட் ஆனால் பேசும்போது கேட்குறக்கு வந்து தயார் அவ்வளோதான் கேட்கும். ஓகே. தை அப்படின்ற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து தை, இந்த லெட்டர் வந்து தை, பட் ஆனால் இதை சொல்லும்போது தயார் அப்படியே தான் கேட்கும். நாங்கள் தயார் செய்கிறோம். ஹம் தயார் கர் ரஹே ஹேம். ஹம் தயார் கர் ரஹே ஹேம். நாங்கள் தயார் செய்வதில்லை. ஹம் ஹம் தயார் நெஹி கர் ரஹே ஹேம். இல்லை ஹம் நெஹி தயார் கர் ரஹே ஹேனும் சொல்லலாம். நாங்கள் ஃபோன் செய்கிறோம். ஹம் ஃபோன் கர் ரஹே ஹேம். நாங்கள் ஃபோன் செய்வதில்லை. ஹம் ஃபோன் நெஹி கர் ரஹே ஹேம். ஹம் ஃபோன் நெஹி கர் ரஹே ஹேம். நாங்கள் தூங்குகிறோம். ஹம் சோ ரஹே ஹே. ஹம் சோ ரஹே ஹே. நாங்கள் தூங்குவதில்லை. ஹம் நெஹி சோ ரஹே ஹே. ஹம் நெஹி சோ ரஹே ஹே. நாங்கள் விற்கிறோம். ஸோ ஒரு பொருளை வந்து விற்பது வந்து பேச்சோ. ஓகே. பேச்சோ நல்லா நான் வச்சுக்கணும். அனுப்பு அப்படின்னா பேஜோ, இது வந்து பேச்சோ. பேச்சோ ஓகே. இச்சு சவுண்ட் வரணும். நாங்கள் விற்கிறோம். ஹம் பேச் ரஹே ஹே. ஹம் பேச் ரஹே ஹே. நாங்கள் விற்பதில்லை. ஹம் நெஹி பேச் ரஹே ஹே. ஹம் நெஹி பேச் ரஹே ஹே. நாங்கள் கூட்டிட்டு போகிறோம். நாங்கள் கூட்டிட்டு போகிறோம். கூட்டிட்டு போவதுக்கு என்ன படித்தோம்? லேக்கர் ஜாவோ அப்படின்றத படித்தோம். கூட்டிட்டு போனால் லேக்கர் ஜாவோ, கூட்டிட்டு வானா லேக்கர் ஆவோ, எடுத்துகிட்டு வா அப்படின்னாலும் லேக்கர் ஆவோ தான். ஸோ அதை நல்லா நான் வச்சிட்டோம்னா போது ஈஸியாக இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ கூட்டிட்டு போ அப்படின்னா லேக்கர் ஜாவோ. ஸோ அந்த ஜாவோவில் ஓ சவுண்ட் மட்டும் எடுத்துகிட்டு லேக்கர் ஜா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நாங்கள் கூட்டிட்டு போகிறோம். ஹம் லேக்கர் ஜா ரஹே ஹே. ஹம் லேக்கர் ஜா ரஹே ஹே. நாங்கள் கூட்டிட்டு போவதில்லை. ஹம் நெஹி லேக்கர் ஜா ரஹே ஹே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யூசேஜ் ஆஃப் கர் கே, ரெண்டு வேர்பை வந்து இணைச்சு பேசுகிறதுல கர் அல்லது கே யூஸ் பண்ணலான்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து அந்த அதனால் இங்கே கர் பதில் கே போட்டும் நம்ம பேசலாம். ஹம் லேக்கே ஜா ரஹே ஹேனும் சொல்லலாம். ஓகே. நாங்கள் கூட்டிட்டு போவதில்லை. ஹம் நெஹி லேக்கர் ஜா ரஹே ஹேனும் சொல்லலாம். ஹம் நெஹி லேக்கே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். யூசேஜ் ஆஃப் கர் அண்ட் கேல ரெண்டு வேர்ப் சேர்த்து பேசும்போது ஹிந்தியில் கர் அல்லது கேன்ற சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே கரும் யூஸ் பண்ணலாம், கேன்ற சவுண்டும் யூஸ் பண்ணலாம். ஹம் நெஹி லேக்கே ஜா ரஹே ஹேனும் சொல்லலாம். ஓகே. நீங்கள் அப்படின்னா ஆப். ஆப்போட ஃபார்முலா வந்து ஆப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரஹேம் ப்ளஸ் ஹேம். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது இந்த இடத்துல ரஹேக்கு பதிலாக ரஹீன்றதை யூஸ் பண்ணணும். அதை நம்ம நல்லா நான் வச்சுக்கணும். ஓகே. ஆ ப்ளஸ் வெர் ப்ளஸ் ரஹி ப்ளஸ் ஹே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்லி கொடுக்கிறீர்கள். நீங்கள் சொல்லி கொடுக்கிறீர்கள். சொல்லி கொடுப்பது வந்து சிக்காவோ. ஓகே. சிக்காவோ சொல்லி கொடு அப்படின்னா சிக்காவோ, சிக்கா ஓ. ஸோ அந்த ஓ சவுண்ட் எடுத்தனால சிக்கோ, சீக்கா அப்படின்றது. நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். ஆப் சிக்கா ரஹே அல்லது ரஹி ஹே. ஓகே. சிக்காவோ அதனால ஓ சவுண்ட் எடுத்துட்டு சிக்கா அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஆப் சிக்கா ரஹே ஹே அல்லது ஆப் சிக்கா ரஹி ஹே. நீங்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆப் நெஹி சிக்கா ரஹே ஹே அல்லது ஆப் நெஹி சிக்கா ரஹி ஹே. நீங்கள் உட்கார்கிறீர்கள். உட்காரு அப்படின்னா பைட்டோ, பைட்டோ. ஆப் பேட் ரஹே ஹே அல்லது ஆப் பேட் ரஹி ஹே. நீங்கள் உட்காருவதில்லை. ஆப் நெஹி பேட் ரஹே ஹே அல்லது ஆப் நெஹி பேட் ரஹி ஹே. நீங்கள் குடிக்கிறீர்கள் அப்படின்னா
குடி அப்படின்னா பியோ, ஆப் பி ரஹே ஹே அல்லது ஆப் பி ரஹி ஹே, நீங்கள் குடிப்பதில்லை, ஆப் நெஹி பி ரஹே ஹே அல்லது ஆப் நெஹி பி ரஹி ஹே, நீங்கள் நிற்கிறீர்கள், நீங்கள் சாரி நிறுத்துகிறீர்கள், நிற்கிறீர்கள் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நிறுத்துகிறீர்கள், ஓகே, நீங்கள் நிறுத்துகிறீர்கள், ஆப் ரோக் ரஹே ஹே ஆப் நெஹி ரோக் ரஹே ஹே, ஓகே ஆப் நெஹி ரோக் ரஹே ஹே. ஸோ இதே வந்துட்டு ஒரு பெண்ணை பெண் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நிறுத்துகிறீர்கள் அப்படின்னு நம்ம ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது ஆப் ரோக் ரஹி ஹே, இதே நீங்கள் நிறுத்துகிறீர்கள்னு ஒரு பெண் நிறுத்துவதில்லை அப்படின்னு சொல்லும்போது ஆப் நிஹி ரோக் ரஹி ஹே, ஓகே. ஸோ இந்த ரோக்கோ அப்படிங்கிறதும் ருக்கோ அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்கள வந்து நிறுத்து நிறுத்து நம்ம சொல்கிறோம், நிறுத்து ஸ்டாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ருக்கோ அப்படின்னு சொல்லணும். இந்த ரோக்கோக்கும் ருக்கோக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால நம்ம ஞாபகம், ஓகே. நிறுத்து அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை பார்த்து சொல்லும்போது ருக்கோ அப்படின்னு சொல்லணும், ஓகே. இதே வந்துட்டு மூணு பேர் இன்டல்ஜ் ஆயிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க போயிட்டுருக்காங்க, இன்னொருத்தங்க மூலியமாக அவங்கள நிறுத்துங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லும்போது ரோக்கோ உசே, ஓகே அவனை நிறுத்து அப்படின்னு ஒருத்தங்க மூலியமாக இன்னொருத்தங்களை ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ வந்து ருக்கோன்றதை சொல்லக்கூடாது, ரோக்கோன்றது தான் சொல்லணும். அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நான் இதை கொடுத்துருக்கேன், ஓகே. ருக்கோங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பர்சன் கிட்ட வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சொல்கிறோம் ஸ்டாப் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்கிறோம். இதே வந்துட்டு அவங்க மூலியமாக இன்னொருத்தங்களை ஸ்டாப் அவங்கள நிறுத்துங்களேன் அப்படின்னு இவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ருக்கோன்னு சொல்லக்கூடாது, ரோக்கோன்றது தான் சொல்லணும், ஓகே. நீங்கள் நிறுத்துகிறீர்கள், ஆப் ரோக் ரஹே ஹே அல்லது ஆப் ரோக் ரஹி ஹே, நீங்கள் நிறுத்துவதில்லை, ஆப் நிஹி ரோக் ரஹே ஹே அல்லது ஆப் நிஹி ரோக் ரஹி ஹே. நீங்கள் கூட்டிட்டு வருகிறீர்கள், ஆப் லேக்கர் ஆ ரஹே ஹே அல்லது ஆப் லேக்கர் ஆ ரஹி ஹே, ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு வேர்ப் சேர்த்து வரும்போது கர் அல்லது கே சேர்த்தி பேசலாம். ஏன்னா இங்கே வந்து கூட்டிட்டு வா, ரெண்டு இது கூப்பிட்றதொன்று வர்றதொன்று அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் இது எழுதணும். ஸோ இது சொல்லும்போது லேக்கர் ஆவோன்னு சொல்லலாம், லேக்கே ஆவோன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல சொல்லும்போது ஆப் லேக்கர் ஆ ரஹேஹேன்னு சொல்லலாம் அல்லது ஆப் லேக்கே ஆ ரஹேஹேன்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூசேஜ் ஆஃப் கர் அண்ட் கே அப்படின்னு நம்ம ஒரு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏன்னா நம்ம வேர்ட்ஸே நம்ம தமிழில் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் போ தூங்கு அப்படின்னு சொல்லாமல் போய் தூங்கு, அந்த இ அப்படின்ற ஒரு சவுண்டை சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா, போய் தூங்கு. ஸோ இப்போ வந்து வா பாருன்னு சொல்ல மாட்டோம், வந்து பாரு. ஸோ அந்த தூ அப்படின்ற சவுண்டை சேர்த்திக்கிறோம். அதே மாதிரி தான் ஹிந்திலையும், ஓகே. இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம்னா அண்ட் அப்படின்றத சேர்த்துக்குவோம், கம் அண்ட் சிட், கோ அண்ட் வாட்ச் அந்த மாதிரி சொல்லுவோம். ஹிந்தியில் வந்துட்டு கர் அல்லது கேன்றதை சேர்த்திக்கணும், எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நீங்கள் கூட்டிட்டு வருகிறீர்கள், ஆப் லேக்கர் ஆ ரஹே ஹே அல்லது ஆப் லேக்கர் ஆ ரஹி ஹே, நீங்கள் கூட்டிட்டு வருவதில்லை, ஆப் நிஹி லேக்கர் ஆ ரஹே ஹே அல்லது ஆப் நிஹி லேக்கர் ஆ ரஹி ஹே. ஸோ இந்த ஃபார்முலா அந்த சார்ட் வந்து படிச்சிட்டோம்னா போதும், எல்லாத்துக்குமே பேசிக் அது தான். அந்த சார்ட் தெரிஞ்சதுன்னா போதும், அந்த வேர்பே இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு டிக்ஷனரியில் நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி அந்த வேர்ட் கூட அந்த ஓ சவுண்ட் இல்லை நா சவுண்ட் இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு போட்டோம்னா போதும், இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டு யூஸ் பண்ணிடலாம், ஓகே. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகே. ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரியுது, பட் தமிழில் வந்து இந்த சென்டென்சஸ் ஒரே மாதிரி தான் வரும், ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் சில பேர்த்துக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இப்போ மட்டுமே நடக்கிற நிகழ்வு, அதாவது இப்போ இல்லைன்னா நியர் ஃப்யூச்சரில் வந்து இப்போவே நடக்காது, எக்ஸாக்டாக ஃப்யூச்சர்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டால் ஆ நான் வரேங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ், ஓகே ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு வரீங்களானா ஆ நான் வார வாரம் வரேங்க அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், ஒன்றும் கிடையாது. இப்போ மட்டுமே நடக்கிற நிகழ்வுகள் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே ரெகுலராக நடந்துச்சுன்னா அதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம பேசணும், ஓகே. அந்த ஃபார்முலாவை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெகுலருங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், டெய்லி நடக்கிறதா இருக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கிறதா இருக்கலாம், வாரம் தவறாமல் மாதம் தவறாமல் வருஷம் தவறாமல் கூட இருக்கலாம், ஓகே. ஸோ அது வரும்போது அந்த சென்டென்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறும், ஓகே.
அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம் அப்படின்னா எப்போவுமே ரெகுலராக நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கேன், நீங்களும் என் கூட வரீங்களா? ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இதே நான் வாரம் தவறாமல் கோயிலுக்கு போவேன் இல்லை சர்ச்சுக்கு போவேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அது வந்து சிம்பிள் ப்ரெசண்டில் தான் நம்ம சொல்லணும். ஸோ நான் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறேன். ஸோ மேஸ் ரோஸ் ஸ்கூல் ஜாதி ஹூன்னு தான் சொல்லணும். ஜா ரஹி ஹூன்னு பெரும்பாலும் சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படின்னு சொல்கிறத விட ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே அப்படிங்கிறது தான் ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஹிந்திலையும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இதே ஃபார்முலா தான், அந்த ரஹா ரஹிக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வேர்ப்ஸ் தெரியுதோ அவ்வளோ சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நான் வேர்ப்ஸ் ஒன்ஸ் நான் அந்த லிஸ்ட் ரெடி ஆனோன்னா நான் அதுக்கு வந்து செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் தேங்க்யூ, பை பை.